friends, welcome to Dayavano channel. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken fried rice தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி chicken-ஐ குட்டி குட்டியா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg chicken-ஐ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். First நம்ம வந்து chicken-க்கு இத வந்து நல்லா வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இத ஊற வைக்க போறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். 1/2 teaspoon மிளகுத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியே போல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இல்லைனா சிக்கனை டைரெக்டாக அவிச்சு கூட நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரைஸை வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 கப் ஒரு கப் போல் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப வந்து அரிசி வெந்துடக்கூடாது. ஒரு 4 to 5 minutesக்குள்ளே நமக்கு நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வரமோச்சில் நம்ம வந்து தண்ணியிலேருந்து விறுத்து தனியாக நம்ம வந்து ரைஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து பண்ணுறதுக்காண்டி 2 முட்டை கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்திருக்கேன். நல்லா குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. கேபேஜ் கொஞ்சமாக எடுத்திருக்கு. பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஷேப் பண்ணியிருக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் வந்து நல்லா நீட்டமாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கெச்சப் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமே நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வீட்டிலே நம்ம ஈஸியாக சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்தாச்சு. இந்த டைமில் நம்ம இது எல்லாமே எடுத்து வச்சுருக்க டைம்லேயே இப்போ நமக்கு வந்து கரெக்டாக ஊறியிருக்கோம். அதை நம்ம இப்போது சிக்கனை நல்லா வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இப்படியும் பண்ணலாம். இல்லைனா சிக்கனை நல்லா வேக வச்சு பிச்சு பிச்சு போட்டு கூட நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்குக்கு முட்டையில் வந்து 2 முட்டை எடுத்து நல்லா உடச்சி கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே நம்ம வந்து இப்போ எக்கையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எக்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம நல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து குட்டியாக சாப் பண்ண பூண்டு இஞ்சி 2ஐயுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு 2 to 3 minutes நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இந்த பீன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே நம்ம வந்து ஒரு லைட்டாக நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes ஃப்ரை ஆனாலே போதும். நெக்ஸ்ட்டு கேரட். வெஜ் எல்லாமே ஒரு 1/2 கப் போல் எடுத்திருக்கேன். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம வெஜ்ஜுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸுக்கும் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்து நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையும் ரெடி பண்ணியிருந்தோம்ல, முட்டையும் ரெடி பண்ணியிருக்க முட்டையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வெஜ்ஜு சிக்கன் முட்டை எல்லாம் நல்லா ஈவனாக ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதும் ஒரு கை கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து இது கூட இப்போ ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த டைமில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்க ரைஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து பெப்பர் கூட இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக இன்னும் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செமையாக சூப்பராக சாப்பிட்லாம். கெச்சப் வேணுன்னா வச்சு சாப்பிட்லாம், கெச்சப் இல்லாமலே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸ்பைசி ரொம்ப தேவைப்படுறவங்க கூட கொஞ்சம் நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே நீங்கள் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டயானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.